ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல முக்கியமான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். எங்க பார்த்தாலும் கொரோனா வந்து அதிகரிச்சே தான் வந்துட்டு இருக்கு. பரவல் வந்து ரொம்ப வேகமா இருக்கு. இதை தொடர்ந்து பேருந்து டாக்ஸில பயணிக்க கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இரவு 8 மணி வரைக்குமே வழிபாட்டு தலங்களுக்கு அனுமதி அப்படிங்கிற மாதிரியும் இன்னும் நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா வீடியோல போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ தட் நாங்க போடுற வீடியோஸ் உடனே உங்களை தேடி வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழகத்துல கொரோனா தொற்று அதிகரிச்சு வரும் நிலையில April 30 வரையில கடைபிடிக்க வேண்டிய ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு நம்ம டீடைலா பார்க்கலாம். மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை தவிர சர்வதேச விமான போக்குவரத்திற்கான தடை மத்திய அரசால் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் இதற்கான தடை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாடு பகுதிகளில் தற்போதுள்ள நடைமுறைகளின்படி எந்த விதமான தளர்வுகளும் இன்றி ஊரடங்கு முழுமையாய் கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோய் பரவலை கருத்தில் கொண்டு திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு 10 முதல் தடை விதிக்கப்பட்டிருக்கு. 10 முதல் கோயம்பேடு வணிக வளாகத்தில் செயல்படும் சில்லறை வியாபார காய்கனி அங்காடிகள் மட்டும் செயல்பட தடை விதிச்சிருக்காங்க. அதே போன்று மாவட்டங்கள்ல உள்ள மொத்த வியாபார காய்கனி வளாகங்கள்ல சில்லறை வியாபார கடைகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க. மேலும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட கீழ்கண்ட செயல்பாடுகளுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நடைமுறைகள் 10 முதல் அமலுக்கு வருதான். நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. தொழிற்சாலைகள், வணிக வளாகங்கள், தனியார் நிறுவனங்கள், அலுவலகங்கள் மற்றும் உணவு விடுதிகளில் பணிபுரியும் பணியாளர்கள், அலுவலர்கள் மற்றும் பொதுமக்களின் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்படுவதையும், கை சுத்திகரிப்பான் உபயோகிக்கப்படுவதையும், முகக்கவசங்கள் அணிவதையும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகக்கவசங்கள் அணியாமல் இருப்பவர்களை கட்டாயமாக அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியிடப்பட்ட நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை கண்டிப்பா பின்பற்றி தொழிற்சாலைகள் இயங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிற்சாலைகள்ல பணிபுரியும் பணியாளர்களுக்கு மத்திய அரசு அவ்வப்போது வழங்கும் அறிவுரைகளுக்கு ஏற்ப தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகளை தொழிற்சாலை நிர்வாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது. மேலும் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை முறையா பின்பற்றாத தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை கண்டிப்பா பின்பற்றி மாவட்டங்களுக்கு இடையேயான அரசு பொது மற்றும் தனியார் பேருந்து மற்றும் பெருநகர சென்னையில் இயக்கப்படும் மாநகர பேருந்துகள்ல உள்ள இருக்கைகள்ல மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பேருந்துகள்ல நின்று கொண்டு பயணம் செய்ய அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை கண்டிப்பா பின்பற்றி புதுச்சேரி, ஆந்திரா மற்றும் கர்நாடகம் செல்லும் பேருந்துகள்ல உள்ள இருக்கைகள்ல மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படும். பேருந்துகள்ல நின்று கொண்டு பயணம் செய்ய அனுமதி இல்லையா? முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியினை கடைபிடிப்பது உள்ளிட்ட நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்றி காய்கறி கடைகள், பலசரக்கு கடைகள் உட்பட அனைத்து கடைகளும், வணிக வளாகங்கள், அனைத்து ஷோரூம்கள் மற்றும் பெரிய கடைகள் ஒரு நேரத்தில் 50 வாடிக்கையாளர்களுடன் மட்டும் 11 வரை செயல்பட அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகள்ல உள்ள மொத்த இருக்கைகள்ல 50 இருக்கைகள்ல மட்டுமே வாடிக்கையாளர்கள் 11 வரை அமர்ந்து உணவு அருந்த அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உணவகங்கள்ல 11 வரை பார்சல் சேவை அனுமதிக்கப்படுமா? கேளிக்கை விடுதிகள்ல 50 வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படுமா? பொழுதுபோக்கு பூங்காக்கள், பெரிய அரங்குகள், உயிரியல் பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள் போன்ற பொதுமக்கள் கூடும் இடங்கள்ல 50 வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி 1 மேற்பட்ட திரையரங்குகள் உள்ள திரையரங்கு வளாகங்கள், வணிக வளாகத்தில் உள்ள திரையரங்குகள் உட்பட அனைத்து திரையரங்குகளும் 50 இருக்கைகளை மட்டும் பயன்படுத்தி செயல்பட அனுமதிக்கப்படும். நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி உள்ளரங்குகள்ல மட்டும் அதிகபட்சமா 200 நபர்கள் மற்றும் பங்கேற்கும் வண்ணம் சமுதாயம், அரசியல், கல்வி, பொழுதுபோக்கு, விளையாட்டு, கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் விழாக்கள் அனுமதி அளிக்கப்படும். நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி திருமண நிகழ்வுகள் 100 நபர்களுக்கு மிகாமலும், இறுதி ஊர்வலங்கள்ல 50 நபர்களுக்கு மிகாமலும் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படும். நீச்சல் குளங்கள் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி விளையாட்டு பயிற்சிகளுக்கு மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படும். நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி பொருட்காட்சி அரங்கங்கள், வர்த்தகங்களுக்கு இடையேயான செயல்பாடுகளுக்கு மட்டும் அனுமதிக்கப்படுமா? கடந்த ஆண்டு August 31 அன்று அரசால் வெளியிடப்பட்டுள்ள நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றி அனைத்து வழிபாட்டு தலங்களும் பொதுமக்கள் வழிபாடு 8 வரை அனுமதிக்கப்படுமா? இருப்பினும் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்கள் நடத்த அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படப்பிடிப்பில் கலந்து கொள்ளும் சின்னத்திரை அல்லது திரைப்பட கலைஞர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டு தடுப்பூசி போட்டுக் கொண்டு படப்பிடிப்பில் கலந்து கொள்வதை சின்ன திரை மற்றும் திரைப்பட படப்பிடிப்புகள் நிர்வாகங்கள் உறுதி செய்ய வேண்டும் கேட்டிருக்காங்க. வாடகை மற்றும் டாக்ஸி வாகனங்கள்ல ஓட்டுநர் தவிர்த்து 3 பயணிகள் மட்டும் பயணிக்க ஏற்கனவே 17/2020 முதல் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில இந்த கட்டுப்பாடு கண்டிப்பா அமல்படுத்தப்படும். ஆட்டோக்கள்ல ஓட்டுநர் தவிர்த்து 2 பயணிகள் மட்டுமே பயணிக்க ஏற்கனவே 11/7/2020 முதல் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில இந்த கட்டுப்பாடு கண்டிப்பா அமல்படுத்தப்படுதா? வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரும் நபர்களை தொடர்ந்து கண்காணிக்க இ பதிவு முறை தொடர்ந்து செயல்படுத்தப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சி
பகுதிகளில் நோய் தொற்றை குறைக்கும் பொருட்டு மாநகராட்சியின் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் கள அளவிலான குழுக்கள் அமைத்து கண்காணிக்கப்படும். இதே போன்று அனைத்து மாவட்டங்களிலும் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்படுமா? நோய் கட்டுப்பாடு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இந்த பகுதியில் இருந்து வெளியில் வராத வகையில் காவல்துறை, உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்களை கொண்டு 24 மணி நேரமும் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த பகுதிகளில் கிருமி நாசினிகள் தெளித்தல் உள்ளிட்ட நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதோடு நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்கு உதவி புரிய தன்னார்வலர்களும் நியமிக்கப்படுவாங்களாம். காய்ச்சல் முகாம்கள் தொடர்ந்து நடத்தவும் வீட்டிற்கு வீடு சென்று காய்ச்சல், சளி, இருமல் உள்ளவர்களை தினந்தோறும் கண்காணிக்கவும், நோய் தொற்று ஏற்பட்டவர்களது தொடர்பில் இருந்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தகுந்த பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் காவல், சுகாதாரம், வருவாய், உள்ளாட்சி அமைப்புகளின் துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் இதனை தீவிரமாக கண்காணித்து உறுதி செய்ய வேண்டும். அரசு மருத்துவ நிலையங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பூசி மையங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருது. கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் அரசு மருத்துவ நிலையங்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் 2 வாரத்திற்குள்ளாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது. நோய் தொற்று அறிகுறி இருந்தால் தாமதமின்றி உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனையை அணுக வேண்டும். இதனை கடைபிடித்து கோவிட் நோய் தொற்று பரவாமல் இருக்க அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுது. இந்த இன்ஃபர்மேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.